நேற்று பார்த்தீங்கன்னா வீட்டில் ஜாமான் நினச்சிக்கிட்டு ஜாமான் வாங்க போயிருந்தோம். எதுக்காக மெயினாக போயிருந்தோம் அப்படின்னா, என் பையன் என்ன கிறிஸ்மஸ் தாத்தா பார்க்கணும் பார்க்கணுன்னு சொல்லிகிட்டே இருந்தான். நம்ம கிறிஸ்மஸ் தாத்தா எங்கே பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற இடம் பார்த்திங்கன்னா சந்தோஷ் போவோம், நகரில் இருக்குது. அங்கே வந்துட்டு எப்போவுமே கிறிஸ்மஸ் இப்போ ஒரு 3 டேஸ் 4 டேஸ் முன்னாடி வெளியில் கிறிஸ்மஸ் தாத்தா எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்துட்ருப்பாரு, அதை நம்ம எப்போவுமே பார்ப்போம் இல்லையா. சரின்னு சொல்லிவிட்டு ஜாமான் அதுக்காகவே ஜாமான் வாங்குறது போயிட்டு அவனை கூட்டிகிட்டு போயிருந்தேன். அந்த வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன். அவனுக்கு பார்த்தோன்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டான், ரொம்ப சந்தோஷமாயிட்டான், ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவ்வளோ சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். உடனே அவர் டான்ஸ் பண்ணார். டான்ஸ் பண்ணோன்னு எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்புறம் டான்ஸ் பண்ணிட்டு சாக்லேட் கொடுத்தாரு, சாக்லேட்டை வாங்கிட்டான். என் பொண்ணுக்கும் தம்பிக்கும் கொடுத்தாங்க, வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வண்டியிலேருந்து இறங்கவே மாட்டேன்ட்டான், அழ ஆரம்பிச்சிட்டோம். என் மேலே பாசம் கிறிஸ்மஸ் தாத்தாவுக்கு. நான் கிறிஸ்மஸ் தாத்தாட்ட போகிறேன், எனக்கு அவர் வேணும், அவரை பார்த்தா எனக்கு பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டான். அந்த மாதிரி ரொம்ப பாசமாக இருக்காதரா அப்படின்னு சொல்கிறேன். இல்லை இல்லை, தாத்தா எனக்கு சாக்லேட் கொடுத்தாரு, நான் தாத்தாட்ட போகணும், தாத்தா பாவம், நம்மளை தாத்தாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓனாக அழ ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அங்கேயே அழ ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் கன்வின்ஸ் பண்ணி இது பண்ண இது மாதிரி ஆளுக்கு ஒரு உண்டியல் வாங்கி கொடுத்தோம். எத்தனையும் உண்டியல் நிறைய வச்சுருக்காங்க, இருந்தாலும் அவனை கன்வின்ஸ் பண்ணணுன்னு அங்கேயே அழ ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் இதை வாங்கி கொடுத்து வீட்டுக்கு கூட்டு வந்தால் வண்டியை ஓட்டி இறங்கவே மாட்டேன்ட்டான். இதை பாருங்க, உண்டியலை தூக்கிக்கிட்டே அலைஞ்சிட்ருக்கான். காட்டு உண்டியல், காட்டு உண்டியல், காட்டு எப்படி இருக்கு, காட்டு. அக்கா உண்டியல் எது இது, ஓ உண்டியல் எது, வா சூப்பராக இருக்கே ரெண்டு பேரும் உண்டியலும். ஆண்டி அக்கா ரெண்டு உண்டியல் வச்சக்கா, ரெண்டு உண்டியல் வச்சக்காளாடி. சரி, கிறிஸ்மஸ் தாத்தா நேற்று என்ன பண்ணார் சொல்லு. கிறிஸ்மஸ் தாத்தா உனக்கு என்ன பண்ணார் நேற்று சொல்லு. அப்படி பண்ணி சாக்லேட் கொடுத்தாரா? ஏன் கிறிஸ்மஸ் தாத்தா உனக்கு பிடிக்கும்? ஏன் அழுது நீக்கு? ஏன் அழுதா? சரி ஓகே, நீ ஏன் அழுத? இல்லடி, தாத்தா வேணும்னு சொல்லி அழுதல, பாவம் தாத்தான்னு சொன்னில. ஏன் சாக்லேட் கொடு, இரு அவன் சொல்லட்டும் இரு. ஏன்டி ஏன் தாத்தா வேணும்னு அழுத? ஏன்டி சொல்லுங்க, பார்க்கியா கேமராவில் சொல்லு. ஏன்டி அழுத சொல்லு. என்னன்னு தெரியலங்க, செம்மையாக. அதாவது ஒருத்தவங்க அவனுக்கு ஏதாச்சும் ஒரு சாக்லேட்டோ ஏதோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவான், அவங்க மேலே ரொம்ப பாசமாகிடுவான். அவர் தாத்தா நினச்சிக்கிட்டு ஓவராக அழ ஆரம்பிச்சிட்டான். அவர் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம், பாவம் பாவம்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பான், எல்லாருமேலேயும் பாசமாக இருப்பான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.